வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி ஆக கடவுது ஆண்டவரே, அப்படி ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு ஒரு தலைப்பையே தந்தார், முத்திரையின் மகிமை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாளைக்கும் இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்டால்தான் இந்த செய்தியினுடைய சாரம் உங்களுக்கு தெரிகிறது. மாத்திரமல்ல, இந்த முத்திரையின் மகிமையை நீங்கள் உணர்ந்தால் நீங்களே முத்திரை மோதிரமாக மாறிவிடுவீர்கள் என்று ஆண்டவர்கள் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதை தேவன் செய்வார் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம். நமக்கு தெரிந்த பழக்கப்பட்ட அடிக்கடி பாடல்களிலேயும் உபயோகப்படுத்துகிற அந்த வசனத்துக்கு முன்னதாக உங்களை நிறுத்த விரும்புகிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பாடலையே அருமையான சகோதரனோடு கூட மறித்து போன ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து விட்ட சகோதரன் ஒன்டே மோசஸ் என்னுடைய கூட்டங்களில் அடிக்கடி பாடுவது வழக்கம். அது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கவனியுங்கள், மறுபடியும் அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக வாசிக்கலாமா? அன்றியும் நீங்கள், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இந்த வசனத்தை வாசிக்கும் போது எழுவதற்கு வாய்ப்பு உண்டு. அது என்ன? ஐயா, நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் மீட்கப்பட்டு விட்டோம் என்று. ஆனால் இங்கேயோ மீட்கப்படும் நாளுக்கென்று எங்களுக்கு முத்திரை போட்டிருக்கிறது, நாங்கள் இன்னும் மீட்கப்படவில்லை என்பது போல பவுல் எழுதுகிறாரே. இதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி தாருங்கள் என்று நீங்கள் ஒருவேளை உங்கள் மனதிலே கேட்கலாம். நான் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் தெளிவாக கேட்கும்படியாக நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். அதற்கு முன்னதாக 1வது அதிகாரத்திற்கும் திருப்புவோம். எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தையும் பார்க்கலாம். நீங்களும், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது, விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு, மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர், ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய், நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். மறுபடியும் இதே வசனத்திலே இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்படியாக கேட்கிறேன். மீட்கப்படுவார்கள். அப்ப ஏதோ இன்னும் நம்முடைய மீட்பு பூரணமாகவில்லை என்றுதான் இந்த எபேசு பட்டணத்திலே தேவனுக்கு மகிமையாக காரியங்களை செய்து கொண்டிருந்த எபேசு பட்டணத்தாரிலே காணப்பட்ட விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். நான் சொல்கிறதை கொஞ்சம் கவனியுங்கள். கொஞ்சம் சந்தேகம் தோன்றும்படியான சில காரியங்களை தான் உங்களுக்கு முதலாவது காண்பித்துக் கொடுக்கிறேன். இந்த வசனத்தை புரிந்து கொண்டவர்கள் மிகவும் சொற்பமே.
சில பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம்தான் இதை குறித்த சரியான வெளிப்பாடு உண்டு என்று சொல்லுவேன். அந்த வசனத்தில் அச்சாரம் என்று சொல்கிறதை நீங்கள் இன்றைய நாட்களிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அட்வான்ஸ் என்று அர்த்தம். ஒரு நிலத்தையோ ஒரு பிளாட்டையோ ஒரு வீட்டையோ வாங்குவதற்கு நீங்கள் முயற்சிக்கும் போது நீங்கள் எனக்கு பிடித்திருக்கிறது, இது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லித்தான் அந்த இடத்தை பார்த்து நீங்கள் ஒரு பிளாட்டையோ அல்லது ஒரு வீட்டையோ பார்ப்பதற்கு நீங்கள் முயலலாம். உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் தெரியுமா? உடனடியாக உங்களால் அந்த நேரத்தில் என்ன முடியுமோ அந்த பணத்தை அதற்கு சொந்தக்காரருக்கு கொடுத்து, ஐயா இது எனக்கென்று இருக்கட்டும், நான் இதனுடைய பூரணத்தையும் கொடுத்து விட்டு நான் வாங்கிக் கொள்ளும் வரை இது அட்வான்ஸாக முன்பணமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுப்போம் அல்லவா? அப்படித்தான் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான உடனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்றும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்றும் சொல்வதற்கு அடையாளமாக உங்களை ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நிரப்புவதற்கு தன்னுடைய வசனத்தை காண்பித்து ஈர்த்து கொண்ட போது, உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும் போது, உன்னை பார்த்து இது எனக்கு வேண்டும், இவர்கள் எனக்கு வேண்டும், இவர்கள் எனக்கு உபயோகப்படுவார்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் வச்சிருக்கிறார். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் நான் தொந்தர பண்றாள், உங்களுக்கு அட்வான்ஸ் தான் போட்டிருக்கு. என்னையா ஆண்டவர் எல்லாத்தையும் செலுத்திட்டாருன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நீர் என்ன வெறும் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க? நமக்கு வெறும் அட்வான்ஸ் தான் வச்சிருக்குது. ஆமா, அதுக்கே இவ்வளவு பெரிய வேலசாயம். மறுபடியும் கைய பார்த்து கொஞ்சம் முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணு விலையேற பெற்ற மாதிரி தெரியலையே. ஹல்லேலூயா. இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்க நல்ல கலர் பிளாக் இஸ் ஒயிட். நம்ம முகத்தை பார்த்தா நமக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விலைக்கிறைய செலுத்தணுமா? ஒரு நிலத்துக்கு 1 கோடி ரூபான்னு வச்சிங்க, அட்வான்ஸ் கேட்கறவங்க ஐயா 10% கொடுங்க, ஒரு 10 லட்சம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன பார்த்து இவன் எனக்கு சொந்தமானவனா, என் மகிழ்மைக்கு புகழ்ச்சியாக இவனை இவளை இந்த பிள்ளையை இந்த வாலிபனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அச்சாரம் தந்திருக்கிறார் ஐயா, அதுக்கே அவரையே தந்துட்டாரான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு அறிவே கிடையாது. அதனாலதான் ஏதோ கடைக்கு போய் கடைக்காரன் பார்த்து அதை கொடும் இதை கொடும் பில் போடும், அப்படியே நம்மளை ஆண்டவரை இப்படி மளிகை கடைக்காரனா காட்டி கொடுத்துறாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவங்கிறத கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அவர் அட்வான்ஸ் வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்கிற இந்த பூமி, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த பூமி எப்படின்னுட்டு நான் சமீபத்தில் ஒரு புஸ்தகத்தில் வாசித்ததை உங்களுக்கு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த நம்ம வாழ்கிற இந்த பூமி எப்படி தெரியுமா, எப்படிப்பட்டது தெரியுமா, அதை கொஞ்சம் சொல்கிறேன். இதுக்கு சுற்றி வரணும்னா, அதாவது இந்த பூமியை 24 மணி நேரம் 100 மைல் ஸ்பீடில் நம்ம சுற்றி வரணும்னா மொத்தம் 106 நாட்கள் ஆகும். ஹலோ, ராகுல் காந்தி 3500 கிலோமீட்டர் 150 நாளில் நடந்தார். ஆமாம், நீங்கள் இங்கே பிடிச்சி பூமியை ஒரு சுற்று சுற்றி வரணும்னா 100 மைல் ஸ்பீட்லேயே போனீங்கன்னா அதுக்கு ஆகிற நாள் 109 நாள். 100 மைல் ஸ்பீடில் போனாலே சாரி, அவ்வளோ பெரிய பூமி. கொஞ்சம் நாம் பார்க்கிற தினந்தோறும் பார்க்கிற சூரியனோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணனா
இந்த சூரியன் இருக்குதே அது தூரமா இருக்குது, அந்த தூரமா இருக்கிற பூமி நம்ம பூமியை காட்டில் எத்தனை பெருமை தெரியுமா? அவே 109 bigger than this earth. இதுவே இவ்வளவு பெருசு, நம்ம இருக்கிற சூரியன் அவ்வளோ பெருசு. இதனுடைய எடைய போட்டு அதே எடையோடு கூட கம்பேர் பண்ணா எவ்வளவு தெரியுமா? ஹல்லேலூயா, 33,30,000 தடவை. நம்ம இங்க இருந்துட்டு பயங்கர வாலாட்டு. ஒரு சூரியனுக்கும் ஒரு பூமிக்குமே இதுதான். இங்க இருந்துட்டு கன்னியாகுமரி பக்கத்துல போறேன்னு சொன்னீங்க, பூமி வாங்கணுமாங்க. அப்பா பூமியை வாங்குறாங்களா? எதுக்கே வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறீங்க, பூமி வாங்கணுமா? அப்படே லிசன், we don't understand the majesty of my our God. நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையோ தேவனுடைய விரிவாக்கத்தையோ பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ கூடாதபடி பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க பட்டாணி மூளையில ஹல்லேலூயா, பட்டாணி மூளையில அது நடக்கவே செய்யாது. அந்த சூரியன்ல இருக்கிற வெப்பம் 6000 சென்டிகிரேட். ஹலோ, உங்களுக்கு 40 சென்டிகிரேட்ல காய்ச்சல் வந்ததுன்னா வெட்டிக்கிட்டு இருக்கும். யாருக்கு தெரியுமா வலிப்பு வரும்? யாருக்கு வரும் தெரியுமா வலிப்பு வரும்? நமக்கு 37.6 எனக்கு தெரியல, நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லை, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். 37.6 டிகிரி சென்டிகிரேட் தான் நமக்கு சாதாரணமாக இருக்க வேண்டியது. இது 40 ஆச்சுன்னா கை கால் என்ன செஞ்சிடும்? பக்கத்தில் மறுபடியும் கை பிடிச்சிடும். கொஞ்சம் 2 நாள் தான் தொந்தரவு பண்ண போகிறேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, 40 டிகிரியே தாங்காத உடம்பு வச்சுக்கிட்டு 6000 டிகிரி இருக்கிற சூரியனை பார்த்து ஏதாவது வந்து நான் கும்பிட்டு போடுறியே. இவைகளை உண்டாக்கின ஆண்டவர், இத மாதிரி எத்தனையோ சூரியன் இருக்கான். நம்ம அவரை ஆண்டவரே இன்னைக்கு செஞ்சிடணும். அப்படியா அப்பா, பயங்கரமான ஆட்கள் ஐயா. ஹல்லேலூயா, அவர் என்னமோ சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க மாதிரியும் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு போய், என் பிள்ளைக்கு இதில் இந்த கோர்ஸ் தான் கிடைக்கணும், இந்த காலேஜில் தான் கிடைக்கணும், எனக்கு இந்த வேலை தான் கிடைக்கணும். ஏன்னா நமக்கு தெரியல, மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே, மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. தெரிந்தவர்கள் என்னோட கூட பாடலாமா? அந்த மனுஷனை நினைக்கிறதுக்கு மண்ணில் என்ன ஆண்டவரே, ஒன்றுமில்லாதவன் ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து வலது கையை வைத்து அந்த ஆண்டவருடைய மகத்துவத்தை முதலாவது ஒரு நிமிஷம் எண்ணி அதற்கு பிறகு நம் பாடலாம். ஹல்லேலூயா, மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே, மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் பிலாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. என் மனைவியுடைய சித்தி மாப்பிள்ள இந்த செக்ரட்டரியேட்ல, சென்னையில் இருக்கிற செக்ரட்டரியேட்ல
ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்து ரிட்டையர்ட் ஆனார். பயங்கரமான நாஸ்திகர். அவர் வீட்டுக்கு நானும் மனைவியும் அவரை ரிட்டையர்ட் ஆன உடனே போய் பார்க்க போயிருந்தோம். பீகார்லேருந்து வந்து கொஞ்சம் போய் பார்க்கலான்னு போயிருந்தா அவர் டேபிளில் பைபிள் இருந்தது. நான் அவரை பார்த்து கேட்டேன், மாமா எப்போ இருந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சிங்க, ரிட்டையர்ட் ஆனவன் யார் புத்தி வந்ததுதான்னு கேட்டேன். அவர் சொன்ன, போங்க மாப்பிள ரிட்டையர்ட் ஆகி 27 times படிச்சிட்டேன். எனக்கு பயங்கர ஆச்சரியம். சில மாதங்கள் தான் இருந்து 27 times படிச்சிட்டேன். என்னத்தை படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், மருமேனே என் மகளை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டீரு, நீர் ஒன்று செய்யும், இவ்வளோ பெரிய ஆண்டவர் உங்கள் பைபிள் காட்டு ஆண்டவர், வார்த்தையினாலேயே இந்த பூமியையும் ஆகாயத்தையும் ஆகாய மண்டலங்கிற காலத்தையும் உண்டாக்கிட்டார். அவருக்கு நீர் போய் ஊழியம் செய்ய போறீரா, அவர் உங்க கையில் ஊழியம் கொள்ளுவாரா, என்ன முட்டாள்தனமா இருக்கு, பைபிளை தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சது ஒண்ணுயா, இவ்வளவு பெரிய ஆண்டவர், நீர் பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவர், அவருக்கு நீர் அதுவும் பீகார்ல போய் என் மகளையும் போட்டு பாடுபடுத்துறீர். நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்ததுனாலும் இன்னும் எனக்கு பவர் இருக்குது. திரும்ப இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியே வந்துடும், மறுபடியும் டூல் டிசைனராக மாறிடும், நானே வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார். நான் சொன்னேன், அதான் மாமா பெருசு, அவ்வளோ பெரிய ஆண்டவர், இந்த அகஸ்டின் ஜெபக்குமுடைய சின்ன இதயத்தில் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இதை போல பெரிய மகத்துவமும் அதிசயம் உண்டா, நல்லா கவனிங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த அகஸ்டின் ஜெபக்குமார வாங்குறதுக்கு, இந்த வெஸ்லியை வாங்குறதுக்கு, இந்த சுனிலை வாங்குவதற்கு என்னத்தையா கண்டாரு, ஹல்லேலூயா, அட்வான்ஸ் போட்டிருக்காராம் பக்கத்தில் இருக்கு, இப்போ நம்புறியா, அவர் அட்வான்ஸ் போட்டால் பூர்ணமாக கொடுப்பாருன்னு, ஹல்லேலூயா, பெரிய ஐஸ்வர்யவாணியா, கையில் காசு இருக்கியா. நாங்கள் பாலிடெக்னிக் ஒரு லேண்டு வாங்கலான்ட்டு ஒரு 18 பேரை பிடிச்சி இழுத்து ஒரு லேண்டாக வாங்கணும்னு போனால் ஒருத்தனும் நம்ப மாட்டேன்ட்டான். ஏன்னா இருக்கிறது பரதேசி மாதிரி இருக்கிறான். இவ்வளோ பெரிய லேண்டு 7 ஏக்கருக்கு வாங்கணும்னா எங்கள்கிட்ட காசு இருக்குன்னுட்டு இங்கே இருக்கிறார். இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணார் இந்த ஜெஸ்தாஸை கேட்டு பாருங்கள், நாங்கள் பட்டப்பாடு அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு காசு இருக்குப்பா, டே காசு இல்லாமல் நாங்கள் நிலம் பார்க்கலப்பா. ஏன்னா எங்கள் ஊரில் வாங்குறேன்னு சொல்லுவான், எழுதின பிறகு ஆளை அவுட், அதனால எங்களையும் நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி 18 பேரையும் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் பேங்க் மேனேஜர் முன்னால் சொல்லி, பேங்க் மேனேஜர் இவங்கக்கிட்ட காசு இருக்குப்பா நீ வாங்குவாங்கப்பா அப்படின்னு சொன்னவர் தான் கையெழுத்து போட்டான். இது உலகம். ஆனால் என்னாண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஐயா. பக்கத்தில் இருக்கவங்க மறுபடியும் சொல்லுங்கள், உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டவர் முழுசும் கொடுத்து அதை முழுசும் வாங்கிறதுக்கு வல்லமை உள்ளவ, நம்புறவங்க மாத்திரம் நல்ல ஓங்கி அவருக்கு கையை தட்டலாமா? உங்கள் ஊர் தலைவருக்கு தட்டுறது கீழே தட்டுங்க, ஆண்டவருக்கு தட்டின மேலே தட்டுங்க. ஹல்லேலூயா. We don't understand him as well as we don't understand us. How much valuable I am in the sight of my God. என்னுடைய ஆண்டவருடைய பார்வையில் நான் எவ்வளவு விலையேறப்பட்டவன் தெரியுமா? நான் அவருக்கு சொந்தக்காரர் மட்டும் இல்லை, அவருக்கு சொந்தமானவர்களா மாற்றுறதுக்கு அட்வான்ஸ் போடப்பட்ட ஆள். அப்பதான் கொஞ்சம் நிமிந்து உட்காருவீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் நிமிந்து உட்காரலாமே. ஆமா, நான் சாதாரண ஆளா, இதை சொன்னா சிலருக்கு கோபம் வருது, இவர் மட்டும் தான் சாதாரண ஆள், ஐயா நீனும் நீ உனக்கு தெரிய மாட்டேங்காதான பிரச்சனை. டியர் பீப்புள் ஆஃப் காட், ஆனா அவர் வெறும் அட்வான்ஸ் தான் போட்டிருக்காரு. கொஞ்சம் பேதுருட்ட கேட்டு பார்க்கலாம், பேதுரு என்ன சொல்றான்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். பேதுரு 1 பேதுரு 1வது அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். 18வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட
விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்னையா அவர் மீட்கப்படுவோன்னு சொல்றார், இவர் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்றாரு. எங்கேயோ இடிக்குத, பேதுருக்கும் பவுலுக்கும் ஆகலையா? பேதுருக்கும் பவுலுக்கும் ஆகலையா? இவர் சொல்றாரு மீட்கப்பட்டீர்கள் சொல்றாரு, அவர் சொல்றாரு மீட்கப்படுவோம் என்று சொல்றாரு. என்னையா நிகழ்காலத்திலையும் சொல்லல, கடந்த காலத்தில் இவர் சொல்லிட்டாரு, அவரோ வருங்காலத்தில் பேசுறாரு. என்னையா சொல்றாங்க, என்னையா சொல்றாங்க? இன்னும் கொஞ்சம் பவுல்கிட்ட கேட்கலாம், எப்பா ஒரு சர்ச்சுக்கு தான் அப்படி கொஞ்சம் எழுதிட்ட, இன்னொரு சர்ச்சுக்கு எழுதும் போது அது கொஞ்சம் எப்படி எழுதியிருக்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிற ஒரு வார்த்தை மாத்திரம் பார்க்கலாம். 8வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அதுவுமல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தபிக்கிறோம். உங்க ஊர்ல கொஞ்சம் பேர் சொல்றாங்க சாக மாட்டேன்னு, போ நீ இரு, நாங்கள் சாகவே மாட்டோம். ஆமாம், உங்கள் ஊருக்கு வந்துதான் தெரியாது, சமக்கச்சா வந்துட்டா பக்கத்தில் இருந்து சென்னையிலேருந்து அந்த காத்து வீச்சு. லிசன், இங்கே சொல்லுகிறாரு சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு தவிக்கிறோம், காத்திருக்கிறோம். அப்போ ஒன்று வேட்டும் தெரியுது, மீட்கப்படும் நாளுக்கென்று இப்ப முத்திரையாக அச்சாரமா கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாள் வருவா, என் சரீரத்தையும் மறுரூபமாக்கி மகிமையின் ரூபமாக்கி அதை மாற்றி அவரை போல விண்ணுக்குரியவனாக நான் அவரை போல விண்ணுக்குரியவனாக மாற்றப்படுவதற்கு ஒரு காரியம் நடக்க போகிறது. அதைத்தான் எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்திருந்து தபிக்கிறேன். This is my belief. This is my hope. இதுதான் ஐயா தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற பெரிய நம்பிக்கை. ஏதாவது காய்ச்சல் அடிச்சா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க தெரியுமா? காய்ச்சல் அடிச்சா பெரிய ஜபம்லாம் பண்ண வேண்டாம், சொல்லுங்க சும்மா இரு, எத்தனை நாளைக்கு உனக்கு காய்ச்சல் வரும், போகத்தான் போறேன்னு. அன்னைக்கு இது மகிமையின் சரீரமாயும், அதுக்கு காய்ச்சலும் இல்லை, அதற்கு வலியும் இல்லை, அதற்கு வேதும் இல்லை. என்றால் ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அந்த கவிய மட்டும் அந்த லைனை மட்டும் பாடலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இப்ப பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, நல்ல கைத்தட்டி பாடுறீங்க, ஆனா கொஞ்சம் கோணல் நேரா தான் ஆகணும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மேன் சொல்லிட்டு வா முதல்ல, அதுக்கப்புறம் சொல்லலாம் ஜிலேபி மாதிரி நேரா இருக்கிறான்ட்டு. ஜிலேபி நேரம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நல்ல கவனிங்க ஐயா, கவனிங்க. அந்த நாளுக்காக காத்திருந்தால், அந்த நாளுக்காக தவித்தது உண்மையானால், உங்களை பார்த்தா எப்பவும் அதே யோசனையாக தானே இருக்கணும், எதுவும் செஞ்சாலும் அதுக்கே தானே செய்யணும், எப்பவும் அதே வரமாட்டீரா 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 அந்த ஏக்கத்தினால தானே நீ அலைந்திருக்கொண்டும். நான் கொஞ்சம் உங்களையே கேட்டு பாருங்க, எந்த ஏக்கம்? யாரோ ஒரு தம்பி சொல்கிறான், காலேஜுக்கு தான் போகிறேன், அவள் வரும்போது அவளை குறித்தே ஏக்கம், வீட்டுக்கு வந்தாலும் ஏக்கம், அம்மா நல்ல சாப்பாடு தான் வச்சுருக்காங்க ஏக்கம், எவருக்கு எதுக்கு ஏக்கமா? அவள் போகிறாளாம், இன்னும் பார்க்க மாட்டேங்கிறாளாம், இதுக்கே ஏக்கம். பார்த்துட்டானே இவன் தூங்கவே மாட்டானே,
தம்பி வாலிப தம்பி தங்கச்சிமா ஹல்லேலூயா உன்னை தான் நான் டைரக்டாகவே பேசுகிறேன். யாருக்கும் நினைக்காத, நீ காலேஜ் போகும்போது உங்கள் ரோட்டில் நான் இல்லைன்னு நினச்சியா? நான் இல்லைனாலும் எங்கள் ஆவியானவர் இருந்தார்ல, அவரும் நீ பார்த்தார்ல, அவரும் கண்காணித்தார் அல்லவோ. Listen! Sometimes we tell a big lie. பெரிய பொய்யை சொல்கிறோம். இந்த சரீரம் மீட்கப்படும் நாளுக்கென்று உண்டாக்கப்பட்டது, வாங்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு அட்வான்ஸ் வச்சிருக்காங்க, அந்த நாளுக்காக இயங்குகிறேன் என்கிற இயக்கம். பீகார்ல நான் இருக்கிற பகுதி பக்கத்துல தான் சசராம்னு ஒரு ஊர், அது ஜெகஜீவன் ராம் நின்று ஜெயிக்கிற தொகுதி. அவங்களுடைய மகா மீரா குமாரும் அங்கிருந்து தான் எம்பி ஆகி லோக்சபால ஸ்பீக்கர் ஆனாங்க. சசராம் என்று சொல்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு மனுஷன் கல்கத்தாவில் போய் துணி வியாபாரம் பண்ணுகிற ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு 16 வயசுலேயே அவன் ஸ்கூலுக்கு போகமாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டான். ஆகையினால அவனை வியாபாரத்தில் பழக்க வைக்கலாம் என்று சொல்லி அங்கே பழக்க வைக்கிறதுக்காக தன்னோட வியாபாரத்தில் வைத்திருந்தார். அது அவனுக்கு ரொம்ப தோதா போச்சுது. நீங்கள் கல்கத்தாவுக்கு போனீங்கன்னா சந்திரா காட்சின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சந்திரா காட்சிங்கிற இடத்துல, அது பாம்பேயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி விபச்சாரிகளால் நிறைந்திருக்கிற ஏரியா. அந்த ஏரியாவுக்கு இவன் ஒரு நாள் போனால் 16 வயசுலேயே போக ஆரம்பித்தான். ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும், லெட் மீ டெல் யூ த எக்ஸாக்ட் ஃபிகர், ஐ டெல் யூ, ஒவ்வொரு வாரமும் 50,000 ரூபா அவங்க அப்பா கல்லாப்பட்டியிலேருந்து எடுத்துகிட்டு போய் அவன் விபச்சாரிகளோடு கூட அவன் உறவு கொண்டு வருவது வழக்கமாயிற்று. He was only 16. நல்லா கவனிங்க, வெறும் 16 வயசு தான். ஆனால் அவனுக்கு பழக்கம் உண்டான பிறகு 2 வருடத்திற்கு பின்பு ஒரு நாளில் அவனுக்கு அதில் ஒரு சலிப்பு வந்தது. ஆனால் இன்னும் ஆழமாக போகணும்னு நினச்சி அங்கே இருக்கிற அந்த பிம்ஸ்னு சொல்லுவாங்க ஏஜென்ட்டை போய் ஒரு நாள் கேட்டான். அதுக்கு ஏஜென்ட்டா அங்கே லேடிஸ் இருப்பாங்க, வயசானவங்க, பயங்கர கொடூரமானவங்க. இந்த பெண்கள் எல்லாம் கடத்தி விற்கப்படுகிறவர்கள். எங்ககிட்ட இப்போ நீங்கள் வந்து பீகாரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 800 பிள்ளைங்களை, அப்படிப்பட்ட பிள்ளைங்களை வளர்க்குறோம். விபச்சாரத்தில் விற்கிறதுக்கு போன பிள்ளைங்களை அந்த சமுதாயத்தை தடுத்து அவங்கள அவங்க அம்மா கையிலிருந்து பிடுங்கி அவங்களுக்கு கொஞ்சம் அறிவை புகுட்டி அவங்களுக்கு ஆண்டவரை கொடுத்து அவங்கள வளர்க்குற பணியை நாங்கள் செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கொஞ்சம் பலன் கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க. பட் வாட் வி டூ இஸ் வெரி லிட்டில். 15 தலைமுறையாக அவங்க விபச்சாரிகள், வேற ஒரு வேலையும் தெரியாது. அங்கே இருக்கிற பெண்கள் ஸ்கூலுக்கு போனதில்லை. அவங்க 15 தலைமுறையாக விபச்சாரிகள். கல்யாண வீட்டில் போய் டான்ஸ் ஆடுவாங்க, இரவு வேளையில் தங்களுடைய சரீரத்தை விற்பார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் இப்படிப்பட்ட சந்திரா காட்சியில் கொண்டு விற்று அங்கே விபச்சாரம் செய்கிற ஒரு பெரிய குழுவே அங்கே இருக்கும். அரசாங்கம், மந்திரிமார், போலீஸ் எல்லாருக்கும் அதில் தொடர்பு உண்டு. இந்த பையன் வாரத்துக்கு 50,000 ரூபா எடுத்துகிட்டு போவான். ஏன்னா அவங்க அப்பா பெரிய வியாபாரி, இவன் எடுக்கிறது அவனுக்கு தெரியாது. அவர் நினைச்சாரு என் பிள்ளை நல்ல வியாபாரம் கற்றுக்கொள்கிறான் என்று. 18 வயசு ஆகலை, 17 வயசு முடிஞ்சு 18வது வயசு போகும்போது அவனுக்கு இன்னும் புதுமையாக விபச்சாரிகளோடு கூட சம்பந்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை பராமரிக்கிற அங்கே இருக்கிற அவளிடத்தில் போய் சொன்னான், எனக்கு ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் கொடு. உண்மையை சொல்கிறேன் அருமையானவர்களே, உண்மையை சொல்கிறேன். I need a fresh girl. Never touched by anyone. யாரும் தொடாத ஒரு புது பிள்ளை எனக்கு கொடு என்று சொன்னபோது அவள் சொன்னால் 100,000 ஆகும், கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு 50,000, இந்த புதுசாக வெச்சாரத்தில் வந்திருக்கிறவளை நான் தொடணும்னா நீ நிறைய காசு கேப்பேன்னு சொல்லி 100,000 ரூபாய் எடுத்து அவள் மேஜையில் அடித்தான். அவள் அங்கே 16 வயது நிரம்பி இருந்த ஒரு பெண், விற்கப்பட்டு தாய் தகப்பனத்திலிருந்து பறிக்கப்பட்டு இந்த மாஃபியாக்களால் விற்கப்பட்ட அவளை கொண்டு வந்து நிறுத்தினாள். அவள் அந்த படியன் அந்த பிள்ளையோடு 17 வயது முடிந்திருக்கிறது, அவளுக்கு 16 வயது தான். 2 பேரும் ஒரு அறையில் போனபோது
அந்த பிள்ளை இவனுடைய கால்களை கட்டி ஆள ஆரம்பித்தாள். ஐயா, நீர் எனக்கு அண்ணனை போல இருக்கிறீர். எங்க அப்பா அம்மாவை தெரியாம எங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு சொன்னாங்க உனக்கு நல்ல இடத்துல கொஞ்சம் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானும் அது தெரியாம தான் வந்துட்டேன். இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது. ஏன்னா இங்க வந்து உள்ள தள்ளிட்டாங்க. இங்க இருக்க 15 அக்கா மாரும் கதை சொல்றாங்க. எங்களையும் இப்படிதான் கடத்தினாங்க. எப்படி எங்களை தான் வித்தாங்க, ஒன்னி வித்துட்டாங்க சொன்னாங்க. எனக்கு மயக்க மருந்து அவ்வப்போது போடப்பட்டது. நான் நினைவிலையும் இருக்கணும், நினைவில் இருக்கக்கூடாது. முழுசுமா போத மருந்து போட மாட்டான், பாதிதான் போடுவான். அது எனக்குள்ள உணர்வுகளை உண்டாக்குகிற அந்த மயக்க மருந்து போடுறதுனால நிலை தவறி இருக்கிறேன். நீ இந்த என்னைய காப்பாத்து. நீ பார்த்த அண்ண மாதிரி இருக்கிற, உன்னை பார்த்த அண்ண மாதிரி இருக்கிற. காலில் விழுந்து கெஞ்சுரா. அவனுடைய கால்கள் கண்ணீரால நனைகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல அவனுக்கு. What to do? I came for evil. இங்க நான் பொல்லாப்பு செய்யறதுக்கு வந்தேன். ஆனா இவனோ இங்க இவளோ என்ன காப்பாத்துன்னு கத்துறா. கவனிங்க, முகத்தை எட்டி பார்த்தான். அழகான ஒரு பெண், நல்ல கலரா இருக்கிறா, மூக்கு முழியமா இருக்கிறா. ஆனா அழுது அழுது கண்ணெல்லாம் முகம்லாம் வீங்கி போயிடுச்சு. இவன் காலை பார்க்கறான், காலெல்லாம் ஒரே கண்ணீர். என்னையே அனுபவிக்காதீங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை கெடுத்துறாதீங்க, என்னை கெடுத்துறாதீங்க. எங்க வேணாலும் எங்களை கூட்டிட்டு போய் எங்கேயாவது தப்ப வச்சிருங்க, அது போதும். அவனுக்கு அவளை தொட முடியல. அவளுடைய பரிதாப குரல் அவனை அவளை தொட முடியாம அவன் சொன்னான், இந்த 2 நாள்ல உன்னை எங்க இருந்து காப்பாத்துறேன். ஏதோ ஒரு வெறியில 1,00,000 ரூபாய் பே பண்ணியாச்சு. உனக்கு காசு கொடுத்துட்டேன், உனக்குரிய காசை கொடுத்துட்டேன். ஆனா 2 நாள் மட்டும் நீ அமைதியாயிரு. நீ சொல்லிடு எனக்கு அது வலிக்கு இது வலிக்குன்னு சொல்லிடு. அவட்ட சொல்லிடு உன்னை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிடு. நானும் அவட்ட போய் சொல்றேன், மறுபடியும் வருவேன் 3rd நாள்ன்ட்டு. நான் பணத்தை எடுத்துட்டு வந்து நான் உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3rd நாளில் இன்னும் தவப்பனுடைய கல்லாப்பட்டியிலிருந்து ஏராளமான பணத்தை எடுத்துக்கொண்டு அங்க போய் மிகுந்த ஆபத்தின் மத்தியில அந்த பிள்ளைய அங்கிருந்து கடத்தி தன்னுடைய தகப்பனுடைய ஊராய சசராமலை கொண்டு வந்து ஒரு லாட்ஜில் தங்க வச்சான். ஐ அம் டெல்லிங் தி ஸ்டோரி இன் டீடைல் பிகாஸ் ஐ நோ த ஸ்டோரி. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெரிவா சொல்றது காரணம், அந்த நாட்களில் நாங்கள் இருந்த பட்டணத்தில் ஒரு ஏஎஸ்பியாக இருந்த ராஜன் சொல்லி, அந்த ராஜன் என்கிற ஏஎஸ்பியும் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னது. ஆகையினால நான் தைரியமாக சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்கும்போது அவன் அங்கேயே நிறைய பணத்தை செலவழிச்சிட்டதுனால இப்போ கையில் லாட்ஜி கொடுக்கறதுக்கு 4 நாளைக்கு தான் பணம் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு பணம் இருந்தது, எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில. ஒன்று மட்டும் செய்யலாம், வெளியே போய் பாய்சன் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் என் வாழ்க்கையை விபச்சாரத்தில் கெடுத்து போட்ட ஆள், நீ விபச்சாரத்தில் விற்கப்பட்ட ஆள். நம்ம ரெண்டோருக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவருடைய சரீரத்தில் அவங்க போட்ட இன்ஜெக்ஷன் அவளை இன்னும் விபச்சாரியாக தான் மாற்றுறதற்கான உணர்வுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அவளுடைய ஆக்ஷன்ல காட்டுறா. இவனுக்கோ ஒரு பக்கம் பரிதாபம், இன்னொரு பக்கம் வேதனை. ஆகையினால 2 பேரும் மருந்து குடிச்சு இங்கேயே செத்துடலான்னு சொல்லி மருந்து வாங்க போன நேரத்தில் தான் அந்த ஹோட்டல்காரை இவங்க 2 பேருடைய நடவடிக்கையும் சரியில்லைன்னு சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோனை எடுத்தது ராஜன் என்கிற ஏஎஸ்பி ஃப்ரம் தமிழ்நாடு. அவர் ஓடி போய் அந்த 2 பேரையும் காப்பாற்றி அவங்கள வாழ வைக்கிறதுக்காக அங்கே இருக்கிற பிஸ்னஸ் கம்யூனிட்டியெல்லாம் கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு அவர் கெஞ்சினது எனக்கு தெரியும். அவர் சொன்னார், நீ திரும்பி போனா அந்த பொல்லாத உபச்சாரிகள் கூட்டம் ஒன்று கொன்னுரும், 2 பேரையும் கொன்றுரும். ஏன்னா அங்கே இருக்கிற ரகசியம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன செய்வாங்கிறத உலகத்துக்கு நீ சொல்லிட்டீன்னா உங்களை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அந்த பையனை பார்த்து சொன்னார், நீனும் உங்கள் அப்பாவை கொள்ளை அடிச்சிருக்க,
மாச மாசம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் நீர் அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்க. அப்பாவுக்கு தெரிஞ்சனா பேரை கெடுத்து குட்டிச்சோறாக்கி சொந்த வீட்டில் ஊரில் வந்து என் பேரை கெடுத்துனான்னு உன்னே கொன்றுருவாரு. நாங்கள் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அவங்கள ஒரு சின்ன வீட்டை எடுத்து அவங்களுக்கு 1 மாதத்துக்கு ஆகின செலவு கொடுத்து அவங்கள ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் துப்புரவு தொழிலாளியாக மாற்றி விட்டார். கண்ணீரோடு அந்த மனுஷன், அந்த பையன், வாலிப பையன் அங்கே பெருக்குவான், கழிவறையை சுத்தம் பண்ணுவான். ஐயோ, ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டிய நான் என்னுடைய பாவ சிந்தனை நிமித்தம், சின்ன வயதிலேயே கட்டு போறது நிமித்தம், கழிவறைகளை கழுவி கொடுக்க வேண்டிய காரியத்திற்கு தள்ளப்பட்டு விட்டேனே. அந்த ஏஎஸ்பி சொல்லியிருந்தாரு, நீங்க இருந்து தப்பணும்னு யோசிக்க கூடாது, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்ததுனால என்னையும் காப்பாற்றணும், என்னுடைய கண்கள் உண்மையில் பதிக்கப்பட்டிருக்கு, நீ எங்கேயும் ஓடி போக முடியாது. அந்த கழிவறைகளை கழுவும் போதெல்லாம் அவன் சொல்லுவான், ஐயோ பாவம் என்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறாள் இயேசுராஜனே, வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. எத்தனையோ விபத்தி நின்று உன்னை விலக்கினார், நித்தம் உன்னை பத்திரமாய் நடத்தி வருகிறார். எத்தனையோ விபத்தி நின்று உன்னை விலக்கினார், நித்தம் உன்னை பத்திரமாய் நடத்தி வருகிறார். அந்தரங்க பாவத்தினால் வேதனை யுற்றேன், உந்தன் தீரு இரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றேன். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. என்னோடு கூட பணி செய்கிற ஒரு மிஷனரி இந்த பையனை சந்திக்க நேரிட்டது. அவன் அழுகிறான், ஐயா நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை, என்னுடைய பாவ சிநேகம் என்னை எப்படியாய் தள்ளிவிட்டது பாருங்கள் என்று சொல்லி என் சகோதரன் உட்கார வைத்து அவனுக்கு சுவிசேஷத்தை சொன்னான். இட் வாஸ் நாட் ஈவன் 18, 18 வயது கூட ஆகவில்லை. அழுகிறான், கதறுகிறான் என் சகோதரன். அவனுக்கு ஆண்டவரை சொல்லி, நான் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன், உங்கள் மனைவியையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கடந்து சென்று மனைவியை அழைத்து கொண்டு வந்த அந்த நேரத்தில் கவனியுங்கள், ஐயா எனக்கு மட்டும் இயேசு வேண்டும், விசாரத்தில் விற்கப்பட்டவளிவள், ஆனால் இன்றும் யாரும் அவளை தொடவில்லை, நானும் தொடவில்லை, என்னோடு கூட ஈட்டு கொண்டு வந்தேன், அவ்வளவுதான், இவளுக்கும் சொல்லுங்கள். அந்த பெண்ணும் அழுகிறாள், இந்த நல்ல மனுஷன், இந்த நல்ல மனுஷன், இவனிடத்தில் நான் இரக்கம் கேட்ட போது, இவனிடத்தில் கெஞ்சின போது, இவன் பாதங்களை கண்ணீரால் கழுவின போது,
என்னை இழக்குவதற்காக ஒரு பெரிய பணத்தை செலுத்தி இருக்கிறான். தன் உயிரையும் பாராமல் இங்கே கொண்டு வந்து வைத்து விட்டான். சாக போக வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்தோமானால் எப்படியோ காவல்துறை எங்களை காப்பாற்றி விட்டது. இப்பொழுது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனக்கு நேற்று சாயங்காலத்தில் வந்து சொன்னார், அந்த இயேசு எந்த பாவியையும் தள்ளி தள்ளுவதற்கு நல்லவராயிருக்கிறார் என்று சொன்னார். ஆகினாலே உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னபோது அந்த மிஷினரி அந்த பிள்ளைக்கும் இயேசுவை சொன்னாள். ஆனால் ஒரு கோரம் நடந்து விட்டது. அடுத்த நாளில ரோட்டில நடந்து கொண்டுதான் போயினான். ஆனால் கவலை அவனை பிடித்து தள்ளுகிறது. ஐயோ, ஒவ்வொரு வாரமும் 50,000 ரூபாய் எடுத்தால் கூட என் அப்பாவுக்கு தெரியாது. அத்தனை பணத்தின் நடுவில் இருந்த நான் இன்றைக்கு கழிவறைகளை கழுவிக்கொண்டு என்னுடைய வயிற்றை கழுவ வேண்டியதும், என்னை நம்பி உயிர் உயிர் இருக்கதே அவளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் வந்துவிட்டேன் என்று ஆண்டவரை புரிந்து கொண்டான். ரட்சிப்புக்கு சமீபமாயிட்டான். அந்த கவலையில போய்கொண்டிருந்த போது தவறுதலாக ரோட்டின் நடுவிலே வந்து விட்டான். வேகமாக வந்த ஒரு லாரி அவனை கொன்று விட்டது. I am not telling a story. நான் ஒரு கதை சொல்லவில்லை. நடந்த உண்மை சம்பவத்தை ஊர் பெயரோடு கூட போலீஸ் அதிகாரியுடைய பெயரோடு நான் சொல்கிறதற்கு காரணம், ரட்சிப்புக்கு இவ்வளவு பரிசமயமா வந்தும் அவனை சுதந்திரிக்க முடியாமலே போய்விட்டதை நினைத்து நான் இன்றைக்கும் சில நேரங்களில் அவனை நினைத்து அழுவேன். எத்தனை பேர் இப்படி இருக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்தில் அந்த பெண்டை மறுபடியும் அவனுடைய தாய் தாப்பர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஏனென்றால் நேபாளத்தினுடைய பார்டரில் இருந்து அவர் கொண்டு வரப்பட்டிருந்தாள். We lost the contact. We don't know. போகும் நல அந்த ஆளை பார்த்து சொல்லியிருக்கிறார், ஐயா நான் நம்பி வந்தவனும் உயிரோடு இல்லை, நீங்க சொல்லுகிற இயேசுவை எங்கு போனாலும் நான் பிடித்துக் கொள்வேன், நம்புவேன். எனக்கு தெரியாது அவளுக்கு என்ன நேர்ந்தது என்று. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், என்னுடைய உடன் ஊழியன் ஒருவன் இந்த சந்தர்ப்பத்திலையும் சுவிசேஷம் செல்வதற்கு அவளுக்கு கிடைத்தானே என்று தெரியும். அந்த பையன் பரலோகம் போனானா இல்லையா எனக்கு தெரியாது. அந்த பெண் எங்கிருக்கிறாள் என்று தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவளுடைய பாவ சேற்றிலே விழமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நிற்கிற ஒருவன் அவளுடைய கண்ணீரை பார்த்து அவளுடைய வேதனையை பார்த்து தன்னை எப்படியாயிலும் அழித்து கொண்டாயிலும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு மனுஷனே திரும்பும் போது, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை நேசிக்கிறவரும் உன்னை மார்போடு அணைத்துக் கொள்கிறவரும் அவர் உனக்காக செய்த காரியத்தை கொஞ்சம் எட்டி பார்க்க மாட்டாயா? I feel like saying this because some of you, you go to the church but you don't know the Lord. நீ சபைக்கு போகிறது உண்மை, பாட்டும் பாடுகிறாய், உனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்காக இத்தனை பெரிய விலை கிரயத்தை கொடுத்திருக்கிற அந்த பெரிய ஐஸ்வர்ய சம்பனராகிய என் ஆண்டவரை இன்றைக்காயிலும் பற்றிக்கொள். உன்னை மீட்டெடுக்கும்படியாக மாத்திரமல்ல, மீட்கப்படும் நாளுக்கென்று உன்மேல் முத்திரையாக தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை வைக்க விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவர் நான் உனக்கு சொல்கிறேன். So whoever comes behind this God, இந்த இரட்சகருக்கு பின்னால் வந்திருக்க எல்லாருக்கும் அவர் ஒரு முத்திரை போட்டிருக்கிறார். இந்த முத்திரையை உங்களுக்கு யாரும் அடையாளம் காட்டி கொடுத்தார்களோ இல்லையோ தெரியாது. நான் கேள் சொல்கிறதை நன்றாய் கவனியுங்கள். இந்த முத்திரையினால் எனக்கு என்னையா பலன் என்று கேட்கப் போகிறீர்கள்? இந்த முத்திரையினால் எனக்கு என்னையா லாபம் என்று கேட்கப் போகிறீர்கள்? என்னை அறியாமலே எனக்கு முத்திரை தரித்திருக்கிற அந்த நல்ல ஆண்டவருக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிகளான போதே அதனுடைய விலைக்கரையும் அறியாதபடி எங்கள் மேல ஒரு ராஜ முத்திரையை போட்டிருக்கிறீர், இதை நாங்கள் கேவலப்படுத்தி விட மாட்டோம் என்று சொல்கிறவள் மாத்திரம் கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி
لوكا لنا سويسشم 21 ஆவது அதிகாரம்
21வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் என் ஆண்டவர் இவைகளை சொல்லும் போது சொல்கிறார், இவைகள் நடக்கும் போது 28வது வசனத்தை வாசிக்கலாம். 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அதாவது ஒரு பெரிய அத்தியாயத்தையே எழுதி அங்கே வருகிற ஆபத்தை காண்பித்து பூமியில் எங்கும் இருக்கிற அனைவருக்கும் என்று சொல்லி 35வது வசனத்தில் சொல்லுகிற ஆண்டவர், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் என்று வருகிற ஆபத்தை அடுக்கி கொண்டு போன ஆண்டவர் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சூரியனில் நடக்கிற, சந்திரனில் நடக்கிற, சமுத்திரத்தில் நடக்கிற, விஞ்ஞானத்தில் நடக்கிற எடுத்து உன்னை பயமுறுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த வராரு, இந்த வராரு, அது போது, இது போது. ஆனா இந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும் இயேசு சொல்லிருக்க மட்டும் தான் நான் காட்டி கொடுக்க போறேன். இதெல்லாம் நடக்கும்பா, இதெல்லாம் நடக்கும், 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 நடக்கும். நீ என்ன செய்ய போறங்கறத ஆண்டவர் சொல்றார். வாசிக்கலாம் மறுபடியும், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், அல்லேலூயா, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும் போது என்ன செய்யணும்? 660 அண்ணா வருது, இன்னா வருதுமா, போப்பு தலையில் 660 எழுதிட்டு சொன்னாங்க. 40 வருஷத்துக்கு முன்னால நான் அந்த போப்பை தேடிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் கிடைக்கல. பார் கோடு வந்தோடனு சொன்னா 666 நம்மளுக்கும் பயம் வந்துட்டு. அதுக்கு பிறகு WWW அதுதான் அப்படின்னா 666 நமக்கு கொஞ்சம் பீதி கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு பார் இஸ்ரேல் அது நடக்குது, இது நடக்குது, அப்படின்னா என்ன நடக்க போகிறேன். நீ தூங்காம இருக்கும் சொன்னாதான் பாதி தூக்கத்துல இதுவும் கேட்கும், அதுவும் கேட்காது. இவர் சொல்றாராம், பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் 2000 ஆண்டுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, இவர் இந்தோனேஷியால நிலநடுக்கம் நடக்குன்னு இங்க இருந்து சொல்றாரு, அங்க போய் சொல்லுடா. எங்க ஊர்ல நடக்கிற கொரோனாவை எவனும் சொல்ல மாட்டாங்க, அது வாரிட்டு போயிடுச்சு. யாராவது சொன்னா உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார செத்து போறன்னு சொல்லுங்க ஐயா. நமக்கு 2023 நாங்கள் கூடி ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார் இந்த வருஷத்துல இது நடக்க போகுதுன்னு. இந்த ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் கேட்டு இப்போ அது வேற, இப்போ தின பலனாயிடுச்சு, வார பலனாக இருந்து மாத பலனாகி வருஷ பலனாக இருந்தது, வருஷத்துலேருந்து மாதத்துக்கு வந்து, மாதத்துக்கு வந்து, வாரத்துக்கு வந்து, இப்போ தின பலன். அதனால தான் நம்ம வாட்ஸ்அப்பை திரும்பினே கத்தர் உன்னை கைவிடவே மாட்டார், அடுத்த நாள் கலங்காதே, ஏன்னா நேற்று கைவிட்டார். அது நீ தானே படித்தது கைவிட்டு, எதுக்கு இப்போ அந்த மாதிரி அலசலப்படுறீங்க? பக்கத்தில் இருக்காங்க, குழந்தைகளை போல இராமல், காற்றினால் அசைகிறவளாக இராமல் கத்தர் என்ன சொன்னான்னு கேளு, பைபிளை ஒழுங்காக வாசி. என்ன ஆண்டவர் சொன்னார், இவைகள் சம்பவிக்கும் போது என்ன செய்யணுமா? ஒன்று எனக்கு தெரியணும், என்ன தெரியுது, என் மீட்பு சமீபமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தானே ஃப்ளாட் வாங்கியிருக்கேன், பேங்க்கார லோன்ல டிலே பண்ணுறானே, வீடு கட்டின பிறகு வாரும் அப்படியே சொன்னார். அப்படியா சொன்னார், இப்போ நான் லோன் போட்டு தான் வாங்கியிருக்கேன், அதுக்கு பிறகு லோ லோன் அலையிறேன் பேங்க்காரனுக்கு. எதுக்குப்பா இப்படிலாம்? ஆண்டவர் சொன்னதுக்கு, இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு, பக்கத்தில் உங்க மீட்பு சமீபமாகவே வருது. ஆமாம், எமை மேலெல்லாம் உருகுதான் சொல்லுங்க. கனடா தேசத்துக்கு போயிருந்தேன், அங்கே நியூ ஃபவுண்ட் லேண்ட் அப்படின்ட்டு ஒரு தீவு இருக்குது. அந்த ஜனங்கள் ரொம்ப சாஃப்டான பீப்புள், நல்ல கிறிஸ்தவர்கள். அவர் மத்தியில் கூட்டம் நடத்த போயிருந்தேன், அது ஒரு சின்ன தீவு. அதுக்கு ஃப்ளைட்டில் போய் அங்கே போயிருக்கும்போது ஒரு நாள் காலையில் நான் தங்கியிருந்த வீட்டில் இருந்த, நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம், தங்கியிருந்தவன் சொன்னார், பிரதர் ஐஸ்பெர்க் பார்க்கணும்ல, அதாவது
அங்க வடக்க இருக்கிற அந்த ஐஸ் எல்லாம் உருகி வருது இல்ல அப்படின்னு நீங்க பேப்பர்ல படிப்பீங்க, நாங்க நேர்ல பாக்குறோம், வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனார். அப்ப கூட்டிட்டு போகும்போது இன்னொன்னு கேட்டாரு, இத அத பக்கத்துல போய் தொட்டு பார்க்க விரும்புறீங்களா? ஏன்னா அந்த ஐஸ்பெர்க் வந்து ஒவ்வொன்றும் 100 மீட்டர் கூட இருக்கும், 100 மீட்டர்னா 300 அடி, அதுக்கு மெளிய கொஞ்சம் மட்டும்தான் தெரியும், கீழே 300 மீட்டர் ஆக ஆழத்துக்கு அது இருக்கும் ஐஸ்பெர்க். நல்லா கவனிங்க. அவர் கேட்டாரு, பிரதர் இன்னைக்கு நீங்க வந்த விதமா யோகமா ஒரு ஐஸ்பெர்கர் வந்திருக்கு 45 மீட்டர் உயரமா. ஹலோ, என்ன ஒருபடியா பாக்குறீங்க? 45 மீட்டர் உயரம் உள்ளது, பேர்ட்ல போனா பக்கத்துல அதை தொட்டு பார்க்கலாம், வரீங்களா? நஞ்சனம் தொட்டி என்ன ஆக போகுது, அதுக்கு எத்தனையோ டாலர் வேற. நஞ்சனம் இங்கிருந்து கண்ணாலே பார்க்குறேன் போதும், அதை தொட்டு பார்த்தா எங்கள் ஊர் ஐஸு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிற ரைஸ் எப்படி சூடு எப்படி கூலாக இருக்கோ அதே மாதிரி தான் கூலாக இருக்க போகுது. இதுக்கு பேர் காசு கொடுத்து தொட்டு பார்க்கணுமா? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறையா காசு குச்சல் வச்சுருக்கீங்கல்ல, அதை பார்க்கணும்னு சொன்னால் உடனே காசு கொடுத்துட்டு போயிடுறீங்களே. அது வீட்டிலே கிடைக்கும் கிண்ணிக்கோழி, அங்கே கட் எங்கே அங்கே பூ ஃபோட்டோ வச்சுருப்பான். இங்கிலாண்டில் கொண்டு போய் எனக்கு ஒருத்தன் காட்டினான் பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு வாங்கினுட்டு, நான் சொன்னால் எங்கள் ஊரில் சும்மா காட்டுறான், எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி பட்டர்ஃப்ளையாக தான் இருக்குது, நீர் இதை பார்க்குறதுக்கு இத்தனை காசு, எத்தனை காசுன்னு கேட்டேன், 50 பவுண்டு தான் வரும், 1 பவுண்டுக்கு 100 ரூபா, 5000 ரூபா பார்த்து வீட்டை சுற்றி வர்ற பட்டர்ஃப்ளையை பார்க்க மாட்டோம், அங்கே போய் காசு கொடுத்து நான் இங்கே வந்து பெய்த்தணும்ல. நான் சொன்னேன், சார் ஐ எம் எ டிஃப்ரெண்ட் மேன், இந்தியன் பட் ஐ எம் எ டிஃப்ரெண்ட் மேன், எனக்கு ஐஸை தொட்டு பார்க்கணும், எங்கள் வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் கை விட்டாலே வந்துடுது, இதுக்கு காசை கொடுத்து வேற பார்க்கறது, $100 கனடியன் டாலர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பிள்ளைங்களுக்கு தொட்டு காட்ட வேண்டியதான் தொட்டு காட்டுங்க, ஆனால் வீணா காசை போடாதீங்க. அப்போ அதை பார்க்க போகும்போது அவர் சொன்னார், எனக்கு கூட இருந்த ஃப்ரெண்டு சொன்னார், பிரதர் முன்னாலெல்லாம் எப்பமாக தான் வரும், இப்போ டெய்லி 10 கட்டி அப்படி வருது, அட்லாண்டிக்ஸ் அங்கே மேலே இருக்கிற அந்த அண்டார்டிகா அதில் இருக்கிற ஐஸு கீழே உருகு தான், மேலே இருக்கிற நார்த் போலில் இருக்கிற ஐஸும் உருகு தான், இதனால் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த நியூ ஃபவுண்ட் லேண்ட் இன்னும் 5 வருஷத்தில் காணாமல் போயிடும்னு சொல்லிடுறாங்க, ஏன்னா அதெல்லாம் உருகி தண்ணி மேலே வந்து இந்த நியூ ஃபவுண்ட் லேண்ட் நல்லா நல்லா அழகாக பார்க்குறீங்க, இது 5 வருஷத்தில் காணாமல் போகணும், அப்பப்போ பயமுறுத்துறான். நான் அவரை பார்த்து சொன்னேன், இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதுன்று தலை நிமிர்ந்து இருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பின்னால் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, சின்ன வயசு தான், டொப்பன் மட்டும் நேரம் இல்லைடா சொன்னேன், எல்லா ப்ரீச்சரும் வந்தால் பார்க்கணும்னு பார்ப்பாங்க, நீர் என்னடான்னு என்னை அடிக்கிறீரியா? லிசன் சார், வி நோ தோஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன், 2000 வருஷம் முன்னால் என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனால் என் மனசு ஏங்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, என் மனசு ஏங்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, இந்த மீட்பு சமீபமாகிறத நான் ஏதாவது சொன்ன, அதனால தான் நான் ஒரு பாட்டு எழுதினேன், 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே, 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே, இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை தேடி அலைகிறதே, 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே, 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே, பொருளாசையும் அரக்கனும் பொலிவுடனே மனதினை ஆழ்கிறதே, பொருளாசையும் அரக்கனும் பொலிவுடனே மனதினை ஆழ்கிறதே, பொல்லாப்பு செய்யும் கைகளும் பொய்த்தீர்க்க தரிசனமும் பெருகிடுதே, பொல்லாப்பு செய்யும் கைகளும்
பொய்த்தீர்க்க தரிசனமும் பெருகிடுதே. தெரிந்தவர்களினோடு கூட ரெண்டு கரங்களை வேண்டி இந்த பாடலாக சொல்லலாமா? 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை சொல்லுவோம், வாயத்தரம் சொல்லுவோம். 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை உன் தாய் தகப்பன் உன் தாய் தகப்பன் உன் தாய் உன்னோடு கூட படித்தவர்கள், உன் குடும்பத்தில் உள்ளவர்கள், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன்னோடு வேலை செய்கிறவர்கள் இயேசுவை அறியவில்லை. யார் பொறுப்பு? Who is responsible, sir? You fail to display Jesus as well as fail to discourse about Jesus. Yesuvani solluvilla idu dhan kristavannu vaalndu kattavilla. Naanga or nursing school nadathrom. Andha nursing school ki convocation ki pattamalippu vilavukku Bihar la irukkira health minister bayangaramana kristava virodhi. நம்பர் ஒன் கட்டையா தான் இருப்பாரு, வயசானவர். அவரை கூப்பிட்டோம். பீகாரில் கொஞ்சம் கிராண்டாக செய்யணும்ட்டு எங்கள் சர்ச்சுக்குள்ளே தான் நடந்துச்சு. அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நான் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த விழாவில் அங்கே இருந்த பிள்ளைங்களில் ஒரு பொண்ணை சாட்சி சொல்லுமா அப்படின்ட்டு பிரின்ஸிபல் சொல்லியிருந்தாங்க. அவட்ட சொல்லியிருந்தாங்க சரியாக சொல்வேன்னு சொல்லிட்டாவா. நல்ல ஸ்மார்ட் கேர்ள், அவள் பேர் என் மனைவி பேர் தான், அதனால் நல்ல ஞாபகம் இருக்குது. ரூபா பிரின்ஸிபல் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, ரூபா இப்பொழுது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவாள்னு சொல்லிட்டாங்க. இவர் ஹெல்த் மினிஸ்டர், என் பக்கத்தில் இருக்கிறாரு. இந்த பக்கம் எங்கள் அடுத்த தலைவர்கள் 2-3 பேர் இங்கே. ரூபா வந்து நின்னா, வந்து சொன்னா, நான் இந்த ஸ்கூலுக்குள்ளே வரும்போது ஒரு இந்துவாக வந்தேன், இப்பொழுது நான் கிறிஸ்தவளாக வெளியே போகிறேன். எனக்கு இந்த ஆளை வச்சுட்டு வேற இதை சொல்லணுமா? இந்த ஆளை வச்சு இப்படி சொன்னால் என்ன நடப்பார்? இவர் கண்ணெல்லாம் செவந்துட்டு உருட்டி விட்டு என்னை பார்க்குறாரு. நான் ஒன்றுமே சொல்லலை, சத்தம் கட்டாமல் நேராக சில மாதிரி உட்காந்துட்டேன். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் அதோடு நிறுத்தலை. அவ சொன்னா, இவங்க கிறிஸ்தவை எனக்கு போதிக்கலை, இவங்களில் நான் கிறிஸ்துவை பார்த்தேன், நானே மாறிட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? அவர் ஹெல்த் மினிஸ்டர் என் தொடைய தட்டிட்டு சொன்னார், கீப் இட் அப், இப்படியே வாழ்ந்து விடு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்காரரே மாற மாட்டேக்கார் உங்களை பார்த்து. ஐயா அம்மா கை கூப்பி கேட்டு, நீ தம்பி வெஸ்லி சொன்னது போல காலம் செல்லாதையா, ஏனோ தானே வாழ முடியாதையா, 2000 ஆண்டு ஆட்சியா, இயேசு அறியலையா? நானும் உலகத்தான மாதிரி தான் பொருளாசையோடு வாழ்கிறேன், உலகத்தானோடு மாதிரி தான் பொறுமை பெறாமையாக வாழ்கிறேன், உலகத்தான மாதிரி தான் வாழ்கிறேன். அதனால் அவன் என்கிட்ட இப்போ இயேசுவையும் பார்க்கல, இயேசுக்கு ஒப்பு கொடுத்ததையும் பார்க்கல, மீட்பு சமீபமாக இருக்கிறதையும் என்னில் அவன் பார்க்கவில்லை, காத்து தவிக்கிறதையும் பார்க்கவில்லை. My dear people of God, Deva Janame, இந்த மிஷினரி பெருவிழ உன்னை அசைக்கத்தான் செய்யும். நீ ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுப்ப என்றால் என் ஆண்டவருடைய கதறலின் சத்தத்தை நீ இந்த கூட்டங்களிலே கேட்பாய். இயேசுவின் கதறலை கேட்கிறார் என்று பிரசங்கிக்கப்படுகிற கூட்டங்களிலே கலந்திருக்கலாம், மிஷினரி பெருவிழாவில்லையோ இயேசுவின் கதறலை நீ கேட்கலாம். இந்த முத்திரையின் மகிமையை குறித்து நாளைக்கு நான் வேகமாக 9 மகிமையை நான் காண்பிக்கப் போகிறேன். எவ்வளோ நேரம் வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். ஐ எம் கோயிங் டு ஷோ யூ 9 glories ஆஃப் தி ஜீல். எனக்கு முத்திரையாக தந்திருக்கிறாரே, அந்த முத்திரை சாதாரணமானதல்ல. அது என்ன செய்ய போகிறது என்பதையும், அதற்கு விரோதமாக இன்னொரு முத்திரையும் உன்னுடைய நெத்தியில போடுவதற்கு ஒருவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனையும் காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாளைக்கு வேகமாக இந்த முத்திரையின் மகிமையை, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற முத்திரையின் மகிமையையும் காண்பித்து, அதற்கு நீ இடம் கொடுக்காவிட்டால்
உனக்கு கொடுக்கப்பட போகிற இன்னொரு முத்திரை, அது என் வேதம் சொல்லுகிற கோணத்திலே உனக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். எந்த முத்திரையை தரித்தவராய் நீ வாழப்போகிறாய், எந்த முத்திரையை தரித்தவனாய் மீட்பு வருவதற்கு நீ ஆயத்தமாகிறாய், தலை நிமிர்ந்து நடப்பதற்கு உன் தலையின் மேலே இருக்கிற முத்திரை எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதாக மாறுவதற்கு வேண்டுமென்றால் நீயும் நானும் என் மேலே இருக்கிற முத்திரையை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லவா? நாளைக்கு தான் கண்ணி பண்ண போறேன், ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், உன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் சம்பவிக்கும் போது இப்போ நீ பிள்ளை பெக்கிறதுக்கு வழியே படுக்க வேண்டாம், வயிற்றுக்குள்ளே இல்லாமல் வெளியே வச்சு பெக்கலாம்னு சொல்கிறான், வாடகத்தான் இல்லை மிஷினுக்குள்ளே வச்சு உன் பிள்ளையை வளர்க்கலாமா, அதுக்கு நீ பாடலாமா, அது உன்னுடைய ஃபீலிங்கெல்லாம் தெரியுமா, உனக்கும் வேதனை இருக்காது பிள்ளைக்கும் வேதனை இருக்காது, உன் வயிற்றுக்குள்ளே கிடக்கும்போது அதுக்கு வேதனை இல்லைனாலும் அப்படி சுற்றி வந்து இங்கே இடிக்குது அங்கே இடிக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். என்னமோ சொல்கிறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ட்டு, அதாவது ஆர்டிஃபிஷியல்னாலே என்னது, உண்மை இல்லை பொய்யான ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியலாக, அதுக்கு தான் இப்போ மார்க்கெட் ஜாஸ்தியாக, உங்கள் கம்பெனியில் பாதி பேருக்கு வேலை போக போகுது, ஏன்னா இனிமேல் ரோபோட் தான் செய்யும், சவுதி அரேபியாவில் அதுக்கு ஒரு பேர் வேறு கொடுத்துட்டான், அதுக்கு ஓட்டிங் பவர் கொடுத்துட்டான், அதே பாவி ரோபோட்டுக்கு ஓட்டிங் பவரா, அதுகிட்ட பேசின ஒரு காரியத்தை எனக்கு ஒருத்தர் அங்கேருந்து கிளிப்பிங் அனுப்பியிருந்தார், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு, ஏய் நீ என்ன ஸ்வீட்டாக இருக்கிற, அவள் உடனே வெக்கத்தோடு சொல்கிறான், நான் தான் ஸ்வீட்டஸ்ட் இந்த வேர்ல்டு, உனக்கு தெரியாதா, அதுக்கு அவ்வளோ புரியுமா, உனக்கு கணக்கு வராட்டாலும் அது சொல்லி கொடுக்குமா, உனக்கு என்னமும் செய்ய தெரியாட்டாலும் அதுக்கு தெரியுமா, இப்படிலாம் சயின்ஸ் வளர்ந்துட்டு அன்னைக்கு பத்திரிக்கையில் படிக்கிறல்ல, ஆனால் நீயும் நானும் சொல்லணும், பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி நல்லா குலுக்கி வீட்டுக்கு போகிறது வரைக்கும் அவங்க உடம்பு குலுங்கணும், அந்த மாதிரி குலுக்கி இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று நீங்கள் நிமிர்ந்து நடங்கள், உங்கள் தலைகளை உயர்த்தி நடவுங்கள். அதனால் அந்த பாட்டில் கடைசியாக நான் எழுதினேன், தேவனே இறங்கிட மாட்டீரோ, எல்லாரும் எழுந்துன்னு ரெண்டு கரங்களை உயர்த்தி, தேவனே இறங்கிட மாட்டிரோ, தேசம் உம்மை அறியணுமே, தேவனே இறங்கிட மாட்டிரோ, தேசம் உம்மை அறியணுமே, தேவை இன்றே புறப்படுவோ, தேடுவோம் காணாமல் போனவரை, தேவை இன்றே புறப்படுவோம், தேடுவோம் காணாமல் போனவரை, 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலாயே, 2000 ஆண்டு